திரிபலா சூரணம் என்பது அற்புதமான மருத்துவ குணம் கொண்ட மருந்தாக காணப்படுது இருந்து நாங்கள் இந்த திரிபலா சூரணத்தை நாங்கள் நிறைய நோய்களுக்கு பயன்படுத்தி வருகின்றோம் எனவே இந்த வீடியோவில் நாங்கள் இந்த திரிபலா சூரணத்தை வந்துட்டு யார் யார் பயன்படுத்த முடியும் எப்படியா நோய்களை தன்மையானது இந்த திரிபுலா சூரணத்தை காணப்படுகின்றது என்பது பார்க்க இருக்கின்றோம் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் எங்களை சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தி வருகின்ற ஒரு முக்கியமான ஒரு மூலிகையாக இந்த திரிபுலா சூரணமானது காணப்படுகின்றது இந்த சூரணத்தில் சூரணத்துல இருந்தால் முக்கியமாக மூன்று மூலிகைகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றது கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகைகள் மூன்று இருக்குது முதலில் பார்ப்பீங்களா இருந்தால் அதிகமாக கோளாறுகளை போகக்கூடிய தன்மையானது திருப்பலச்சு ஒன்று காணப்படுகிறது வயிற்றில் வந்துட்டு பார்ப்பீங்களா இருந்தால் புண்கள் காணப்படுமாக இருந்தால் அதாவது அல்சர் பிரச்சனைகள் காணப்படுமாக இருந்தால் அவங்களுக்கு மிகவும் ஒரு சிறப்பான அருமருந்தாக இது இருக்குது மேலும் வயிற்று உபாதைகள் அதாவது அஜீரண கோளாறுகள் வயிறு ஊதுற பிரச்சனைகள் இப்படியான பிரச்சனைகள் காணப்படும் நபர்களுக்கு இது ஒரு அருமருந்தாக காணப்படுது மேலும் பார்ப்பமாக இருந்தால் உடல் எடை அதிகமாக காணப்படுமாக இருந்தாலும் கூட இதை நீங்கள் என்ன செய்யலாம் தொடர்ச்சியாக பயன்படுத்துவதன் மூலமாக சற்று சற்றாக உங்களோட உடல் எடையை நீங்கள் என்ன செய்யலாம் குறைத்து கொள்ளலாம் சிறிதளவு நீங்கள் இந்த திரிபழா சூரணத்தை தொடர்ச்சியாக பாவித்து வருவதன் காரணமாக உங்களோட உடல் எடையானது அதிகரிக்காமலும் நீங்கள் என்ன செய்யலாம் பாதுகாத்துக்கொள்ளலாம் எனவே இப்படியான நபர்களும் இந்த திரிபலா சூரணத்தை பயன்படுத்த முடியும் மேலும் பார்ப்பவங்களாக இருந்தால் தோல் நோய்கள் காணப்படுமாக இருந்தாலும் கூட அதையும் குணப்படுத்தக்கூடிய தன்மையானது இதுக்கு காணப்படுது குறிப்பாக ஒவ்வாமை போன்ற நிலைமைகள் எலர்ஜி என்று சொல்வோம் சிலருக்கு பார்ப்பீங்களா இருந்தால் ஃபுட் எலர்ஜி இருக்கும் சிலருக்கு வந்துட்டு மருந்துகள் குளிர் மற்றும் சூடு இப்படியான நிலைமைகளான சிலருக்கு வந்துட்டு எலர்ஜியை ஏற்படுத்தக்கூடிய தன்மையானது காணப்படுகின்றது இப்படியான ஒவ்வாமை பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் என்ன செய்யலாம் இந்த சூரணத்தை தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம் மேலும் ஒரு ஒரு நியூட்ரிஷனையும் இந்த எங்களோட உடலுக்கு வந்துட்டு வழங்கக்கூடிய தன்மையானது இந்த திருப்பலா சூரணத்துக்கு காணப்படுகின்றது எனவே போசணி குறைபாடுகள் இருக்கிறவங்களும் என்ன செய்யலாம் இதை பயன்படுத்தலாம் மலங்கழிப்பதில் உங்களுக்கு சிரமம் ஏதும் இருக்குமாக இருந்தாலும் கூட இந்த திருப்பலாச்சூரணத்தை தொடர்ச்சியாக பயன்படுத்துவதன் மூலமாக உங்களோட மலத்தை இலக்கி இலகுவாக வெளியேற்றுவதற்கு இது உதவுது சர்க்கரையை குறைக்கக்கூடிய தன்மையும் இந்த திரிபலா சூரணத்தை காணப்படுது எனவே சர்க்கரை நோயாளிகளும் என்ன செய்யலாம் இந்த சூரணத்தை பயன்படுத்தலாம் ஒரு சிறிய அளவில் வந்து இந்த சர்க்கரை நோயை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையானது இந்த திரிபலா சூரணத்தை காணப்படுது இப்படியான நபர்கள் இந்த திரிபலா சூரணத்தை பயன்படுத்துவதன் மூலமாக ஒரு சிறந்த ஒரு பலனை பெற்றுக்கொள்ள முடியும் திரிபலா சூரணம் சம்பந்தப்பட்ட நிறைய விளக்கங்களை வந்துட்டு ஏனைய வீடியோக்குள்ள நான் பதிவு செய்திருக்கிறேன் எனவே இந்த வீடியோவில் நாங்கள் சுருக்கமாக வந்துட்டு யார் யார் இந்த திரிபலா சூரணத்தை பயன்படுத்துவதால் அதிகமாக அதிகமான பலன் கிடைக்கும் என்பது சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் பார்த்துருந்தோம் மேலும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு மருத்துவம் சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம் எனவே இது போன்ற மருத்துவம் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதோடு மறக்காமல் இந்த வீடியோக்குள்ளே உங்களது நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள்